அனைவருக்கும் வணக்கம். தோழர் பாமரனுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி கூட்டங்களுக்கு என்னை வர வச்சு, நீ இன்னும் 68-69 வயசானாலும் நீ இன்னும் மாணவனாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு உணர்த்திட்டே இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் வந்து இதனுடைய விவரத்தை அழகாக சொல்லிட்டாங்க. காதர் மாஸ்டர் அவர்கள் வந்து அந்த வழிகளை வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறார். தோழர் குட்டிரேவதி அவர்கள் சொன்ன மாதிரி இனி வழிகளை தேட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த வழிகளை தேடுவதற்கான வேகம் வந்து வழிகளை அறிந்து கொள்ளும் போது தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அந்த வழிகளை அழகாக பதிவிட்டிருக்காங்க. ஏன்னா தோழர் குளத்தூர் மணி அவர்கள் பேசும்போது புள்ளி விவரத்தோடு எல்லாத்தையும் சொல்லிட்டார். தோழர் மகேந்திரன் அவர்கள் இவங்கெல்லாம் பேசுனதுக்கு மேலே நான் பேச முடியாது. அதுதான் ஒரு மாணவனுக்கு இத்தனை ஆசிரியர்களா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் போகிறதுக்கு இனிமேல் ஒரு சிறைச்சாலை கட்டினாத்தே முடிஞ்ச அளவு இருக்கிறீங்க. நாங்கள் ஊர் ஊராக படப்பிடிப்புக்கு தான் போயிட்டுருக்குறோம். என்னென்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்துக்கிட்டு இதில் பங்கெடுப்பதன் மூலமாக என்னை மாதிரி ஒரு கேளிக்கைக்காரன் ஒரு கலைஞர்கள் வந்து ஏதோ ஓரளவுக்கு சமுதாயத்துக்கு பயன்பட்டோம் என்ற ஒரு மனநிறைவு வாழ்ந்து முடிக்கும்போது வரும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. ஒரு களப்போராளியாக இயங்க முடியாமல் இருந்தாலும் கூட களப்போராளிகளுக்கு பின்னால் இருக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை வந்து நான் ஒரு கடமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகனாக வந்து படத்தில் வந்து பிடிக்காத கதாபாத்திரங்கள், நான் ஒரு 250 படத்தில் நடிச்சிருப்பேன், பிடித்த கதாபாத்திரங்கள் கொள்கைக்கு உடன்பாடான கதாபாத்திரங்கள்னு ஒரு 5-10 தேரும். தந்தை பெரியாராக நடித்தது, அமைதிப்படை மாதிரி படங்கள் தேரும். ஒழியும் மீதி படங்கள் எல்லாமே வந்து அந்த கதைக்காக அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. இது போக விளம்பரப்படத்தில் வேறு 2 முன்னாடி ஒரு வேட்டியை வாங்கிச்சு விடுவது, 2 கழித்து வேறு வேட்டியை வாங்கிச்சு விடுவது. நான் திருப்பூருக்கு போனால் இப்போ எந்த வேட்டி கட்டில கொஞ்சம் சொல்லுப்பா அப்படிங்கிற அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்க எனக்கு ஒரு பண நிறைவுக்கு மத்தியில் ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது இதுதான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிறதும் அந்த உணர்வு மங்காமல் இருப்பதற்கான காரணம் வந்து இந்த மாதிரி மேடைகள் தான். காதர் மாஸ்டர் அவர்கள் வந்து பட்ட வரிகளை சொன்னாங்க. நம்ம சிறைக்கும் சிங்கள சிறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தமிழில் கமலக்கண்ணன் மொழியாக்கணும்னு பார்த்தப்போ தான் நான், அப்போ இவர் மாஸ்டர் எதில் எழுதினார் அப்படின்னு கேட்டு, இல்லைங்க அவர் இங்கிலீஷில் எழுதினாருங்க அப்படின்னாங்க. சரி, அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஆங்கில பதிப்பு இருந்தால் அது உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் ஒரு வேலையும் கூட நம்ம தோழர்கள் பண்ணலாம். அதுக்கான அந்த முயற்சிக்கு நான் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் வந்து உறுதுணையாக இருப்பேன்னா கண்டிப்பாக இருப்பேன். இங்கே அஜயன் பாலா அவர்கள் வந்து பாலமகேந்திரா நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார். அப்போ அவருடைய லைப்ரரிக்கு வந்து என்னால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அதை செஞ்சு கொடுத்தேன். அது மாதிரி வந்து அது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். எல்லாம் இந்த உலக வரலாறுகளை பார்க்கும்போது வலுத்தவன் இளைத்தவன், அது மதத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, ஜாதியின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, நிறத்தின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில் வந்து வலுத்தவர்கள் இளைத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வர்க்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. உலகத்தில் வந்து விவசாயம் அப்படிங்கிற ஒரு தொழில் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஆண்டான் அடிமை அப்படிங்கிற நிலைமை வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இந்த வலுத்தவன் கையிலையும் ஆண்டான் கையிலையும் இருக்கிறது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சூழ்ச்சி, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த சூழ்ச்சிகளை நாம் புரிந்து கொண்டு எதிர்வினையாக சூழ்ச்சிகளை ஆற்ற வேண்டும்னு அவசியம் இல்லை. இந்த சூழ்ச்சிகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கிக்கிட்டே இருந்தால் இந்த சூழ்ச்சிகள் வந்து அடித்து நொறுக்கப்படும். அந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறவங்க தான் இந்த மேடையில் இருக்கிற தோழர்கள் அத்தனை பேரும். அது மார்க்சிய தோழர்களாக இருந்தாலும் சரி, பெரியாரிய தோழர்களாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரிய அமைப்புகளின் தோழர்களாக இருந்தாலும் சரி, அந்த கடமையை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது செயல் வடிவமாக சட்டபூர்வமாக எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மிக நல்லபடியாக தெரியும். இதை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் வந்து நம்மளுடைய அந்த ஆர்வமும் வேகமும் வழங்கி விடாமல் இருப்பது தான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற தோழர்கள்லாம் அதை பற்றி மிகச்சிறப்பாக சொன்னாங்க. குறிப்பாக குட்டிரேவதி அவர்களும் கூட இந்த வழிகளை பேசி கொண்டே இருந்தால் போதாது, வழிகளையும் தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வச்சாங்க. அந்த வழிகளை வந்து நாம் வந்து இன்றைக்கி என்ன வழிகளை தேடினாலும் அதை சட்டத்தை போட்டு அமைக்கிக்கிட்டே இருப்பாங்க.
ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது ஒரு பேப்பரும் பேனாவும் தான். அவங்க பார்த்து ஒரு முடிவு செஞ்சாங்கன்னா முடிச்சு போச்சு, அவ்வளோதான். இது நேற்று வரைக்கும் ரைட்டியா, இன்னிலேருந்து தப்பியா அப்படின்னா தப்பு தான், ஒன்றும் செய்ய முடியாது. அது நல்ல சட்ட வல்லுநர்களையும் இணைத்து கொண்டு இந்த அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி தருவதற்கான எல்லா முயற்சிகளிலும் நாம் இறங்கி கொண்டே இருக்க வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம். என்னுடைய ஒரு சிறிய பிரபல்யம், நடிகன் என்ற ஒரு சிறிய பிரபல்யம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கவன ஈர்ப்பாக அமையும் பட்சத்தில் நான் அதில் ஒரு மனநிறைவை அடைகிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.